பவுடர்டு பிஸ்கெட், கோகோ பவுடர், சாக்லேட் சிரப், மில்க் மேட், டெசிகேட்டட் கோகோனட் பவுடர். இப்போ நாம பிஸ்கெட் பவுடர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதில் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம். வாவ், மிக்ஸ் பண்ணணும் நல்லா. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹாஃப் கப் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம். வா, செம திக்காக இருக்குது. இப்போ நம்மளோட டஃப் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஸ்மால் ஸ்மாலாக பால் பிடிச்சி வச்சிடலாம். வாங்க, இது வந்து நான் ஃபயர் ரெசிபி, குட்டீஸ்லாம் செய்யலாம். ரெண்டுமே தான் இருக்கணும். நம்மளோட சாக்லேட் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படியே சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம இதை கண்டென்ஸ் மில்கில் டிப் பண்ணி கோகோனட் பவுடரில் ரோல் பண்ணிக்கலாம். இதை நம்ம கோகோனட் பவுடரில் ரெடி ஆயிடுச்சு. இதுமாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க, நானும் பண்ணுறேன். பாருங்க, சாக்லேட்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டூத்பீக்கில் சொல்லி வச்சா குட்டீஸ்க்கெலாம் ஜாலியாக லாலிபாப் மாரி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம உள்ளே இருக்கிற லேயர் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி